Hi guys, welcome back to our channel. நான் இன்னைக்கு கூட ஷேர் பண்ண போறது விருகம்பாக்கத்துல இருக்கிற டிமார்ட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஷாப்பிங்காக. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் என்னென்ன ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ண போகிறேன். செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஆஃபர்ஸ் சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வந்து போட்டிருந்தாங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் கண்டெய்னர். ஸோ இது வந்து 329 ஒன் லிட்டர் கிட்டப் நமக்கு வந்து பிடிக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்லாக் கண்டெய்னர். ஸோ அதுக்கப்புறம் அதோட சின்ன சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ml வந்து பிடிக்கும். இது 199 இதோட ப்ரைஸ். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்கான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். ஸோ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.75 லிட்டர்ஸ் வந்து பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 299. இதுவும் ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டெய்னர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் டைப்பு. இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 349. இது எவ்வளோ பிடிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கிட்டே பிடிக்கும். ஸோ மேல் லாக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கிட்டே நமக்கு பிடிக்கும். இதை வந்து நம்ம கிச்சன்லேயும் ஆர்கனைசராக வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசராகவும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் 3 போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஸ்கொயர் டைப்பு கண்டெய்னர். ஸோ ஏர் லாக்குக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து லப்பர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, வாசர் மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 159. ஸோ நம்ம என்ன திங்ஸ் போட்டு வச்சாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கிட்ட நமக்கு வந்து பிடிக்கும். ஸோ நமக்கு செல்ஃபெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். டிமார்ட்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியோட சீப் ரேட்டில் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் டைப்பு ஃபுட் கண்டெய்னர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 119. ஃபோர் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியிலேயே லைட்டாக டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ் பாக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ₹199. ப்ளஸ் இது வந்து குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர்ஸ் வந்து கிட்ட நமக்கு பிடிக்கும். நல்ல ஒரு பெரிய பாக்ஸு. நீங்கள் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அழகாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க மூடியில், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கண்டெய்னர், அதாவது குட்டி குட்டி பாக்ஸு சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனும் இருக்குது. இதை ஒரு நம்ம மசாலா கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், வெளியே எங்கேயாவது போகிறோம்னா அங்கே வந்து சால்ட்டு சுகரு அது மாதிரி ஏதாவது காப்பி தூள் அது மாதிரி நமக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக குட்டி கண்டெய்னர். இது வந்து 4 பீசஸ் சேர்ந்தது 39, அதுவே 6 பீசஸ் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட் வீடியோ வந்து நான் பேசி போட்டிருக்கேன், என்னை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ண தட்டிவிடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸு. ஸோ நீங்கள் இது எதுக்கு வந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நீங்கள் வைக்கிற இடம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இது மாதிரி லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் லப்பர். ஸோ அது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு கிரிப்னஸ் கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூடியை அழகாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. அப்படி சைடில் வச்சுருந்தாங்கன்னா நமக்கு திறக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சென்டராக வச்சுருக்காங்க. ஸோ அழகாக வந்து உள்ளே என்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 249 வந்து டிமார்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 249. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ் கிட்ட பிடிக்கும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் வந்து ரொம்ப திக்கும் கிடையாது, ரொம்ப தின்னும் கிடையாது, மீடியமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட மூடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாக் நல்லா தான் இருந்துச்சு. இதை நம்ம கிச்சனில் ஆர்கனைசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 249. இதோட ரவுண்ட் ஷேப்பு க்ரீன் கலரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து நல்லா டாட் டாட்லாம் கொடுத்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஏதாவது வந்து ஒரு 10 கிலோவில் வாங்கி வைக்கணும் அப்படின்னா வாங்கி நல்லா மூடி போட்டு லாக் பண்ணி எடுத்து வச்சிடலாம், அதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். இது 4 to 5 kgக்கு வந்து நமக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே சின்ன சைஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மூடி போட்ட மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 129. இது வந்து ஒரு 3 கிலோவில் வரைக்கும் நமக்கு பிடிக்கும்.
ஸோ உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எதுவும் தெரியாது, கொஞ்சம் பிளரிஷாக தான் தெரியும். ப்ளஸ் வந்து மூடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைட்னஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் கண்டெய்னர். ஸோ இது வந்து 4 liter கிட்ட நமக்கு வந்து பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 149. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரேப்பர் போட்டு நல்லா லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தெரியுது. ஸோ நம்ம எதாவது பருப்பு கிருப்பு எதாவது போட்டு வைக்கிறோம் அப்படின்னா நல்லா பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர். இது வந்து பார்த்திங்கன்னா 199. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் லப்பர் வந்து கொடுத்துருக்காங்க கிரிப்புக்காக. நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதாவது வச்சுட்டு எடுக்கும் போது அழகாக வெளியில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு வெளில இழுத்து உள்ளே எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் மல்டிபர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து ப்ரைஸ் வந்து 349. இது வந்து ஒரு 25 liters கிட்டே பிடிக்கும். ஸோ நம்ம அரிசி பருப்பு ஏதாவது அதிகமாக குவான்டிட்டியில் வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து கொடுத்துருக்காங்க. மிடில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி பிடிச்சி தூக்கிறதுக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து அந்த லாக் வந்து சரியாக மூடாத மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நல்லா பார்த்துட்டு எது டைட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 colors இருக்குது, ஒன்று ரெட்டு ஒன்று பிளாக்கு. ஸோ இது வந்து சின்ன சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 249. இது வந்து 15 liter கிட்டே பிடிக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா லாக் பண்ணுற அந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. மிடில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிலாம் இல்லை எதுவும் தூக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. உள்ள நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ வாட்டர்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக, நம்ம கீரை அதே மாதிரி அரிசி அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79 இந்த பவுலோட ப்ரைஸ். இது இன்சுலேட்டர் வாட்டர் ஷேக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 349. இதில் வந்து தண்ணி வந்து 5.5 liters கிட்டே நமக்கு பிடிக்கும். ஸோ நம்ம நார்மலாக கேனில் வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஊற்றுறதை விட்டுட்டு இதில் வந்து ஒரு 5 liter ஊற்றி வச்சுட்டு வேணுன்றப்ப நம்ம வந்து டேப்பை திறந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கேயா டேக் கேர் பண்ணி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னாலும் எடுத்துகிட்டு போயிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் அழகான கிளாஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 29. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு கலர் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ பக்கத்தில் வைக்கிற ஒரு பாட்டு, அதாவது தொட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் நமக்கு வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ பக்கத்தில் நமக்கு ஸ்கொயர் மாதிரி தான் இடம் இருக்கும் அதில் வைக்கிறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 69 rupees. ஸோ இதோட குவாலிட்டி வைஸ் ஓவரால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் கலர்ஸ் வந்து இந்த ஒரு கலர் தான் இருக்குது. இதுக்கும் எனக்கு வந்து நேம் தெரியல, பட் ஆனால் இது வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. ரெண்டு சைடும் கைப்பிடி கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னர் கிடையாது. இது வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது எதையாவது பொருளை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா அழகில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99. வந்து நம்ம டைனிங் டேபிள் ஆர்கனைசர் ஆர் கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 149. இல்லை ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின், 5 liter கிட்டே பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199. இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்லாம் கிடையாது. ஸோ நம்மளே ஓப்பன் பண்ணி நம்மளே குப்பையை கொட்டிக்க வேண்டியதுதான். ஸோ இதோட ப்ரைஸ்க்கு இது ஒருத்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது ஒரு சோப் ஹோல்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 39 rupees. ஸோ எல்லோ க்ரீன் கலர் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன் ஹோல்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 59. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 129. நம்ம வந்து டஸ்ட்பினில் வந்து கவர் போட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த கவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கவர் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு மேலே இருக்க அந்த லாக்கை போட்டோம் அப்படின்னா அந்த கவர் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் ஸ்டூலு. இதோட ப்ரைஸ் வந்து 199. ஸோ இதோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 layers வந்து ஆர்கனைசர். இதோட ப்ரைஸ் வந்து 149. இதை நீங்கள் 3 ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்பவே சூப்பரான 4 set கிளாஸ் ஜார் இது. ஸோ இதை வந்து நீங்கள் மசாலா ஜாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99. இது வந்து ஒரு செராமிக் காஃபி கப்பு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, அழகாக டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ஸில். ஸோ பார்க்கும் போதே ஒரு ராயல் லுக் வந்து கொடுக்குது. ஸோ உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் கலர், மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க, வெளியில் வேறு டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இந்த 6 set சேர்த்து வந்து 499 வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 39. ஒரு ஸ்மால் சைஸ் பிளேட்டு, இலை மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 49. இதுவும் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
இதுவும் பிளாஸ்டிக் தான். இதில் டூ பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சட்னி அந்த மாதிரி வைக்கமோ தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்ஸுக்கானது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199. ஸோ இது ஆல்ரெடி நான் எங்கள் வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ரொம்பவே அழகான டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்டிஷன் கொடுத்து அதுலேயும் அழகான ஹாப்பி பர்த்டே அது இதுன்னு எழுதியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 49. ஆனால் சைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது ரொம்ப சின்ன சைஸு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக டிசைன்ஸ்லாம் போட்டால் ஒரு பெரிய அந்த பிளேட்டு. இது வந்து 79 ருபீஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பவுலு 69 ருபீஸு. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஷைனிங்காக இருக்குது இந்த பிளாஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு எல்லோ பிளாஸ்டிக் பவுலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 55 ருபீஸு. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதை விடையே கொஞ்சம் சின்ன சைஸ் இது. மூணு சேர்ந்த மாதிரி செட்டாக 99 ருபீஸ்க்கு. ஸோ அதை விடையே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வந்து 69 ருபீஸு. அதுவே நீங்கள் இப்போ மூணு செட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அதே சைஸில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 39 ருபீஸ்க்கு வரும் ஒரு சிங்கிள் பீஸு. ஸோ நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கலர் கலராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷில் நல்லா இது லீஃப்லாம் போட்ட மாதிரி அழகாக டிசைன் வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஒரு குளம் ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவுல். அதோட ப்ரைஸ் 59. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கிளாஸ் ஜாரு. ஸோ இது வந்து 29 ருபீஸு. இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வெளியில் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. நெக்ஸ்ட் இதில் வந்து குவான்டிட்டி வந்து 0.5 லிட்டர்ஸ் கிட்ட பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 69 ருபீஸு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னர். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 249. இதோட இது கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர் கிட்டே நமக்கு வந்து பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 129. ஸோ இதில் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 500 ml வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனும் தட்டி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மினி சாப்பர். இதோட ரேட் வந்து 599. ஸோ இதோட பிராண்டட் வந்து பார்த்திங்கன்னா லீவாங். ஸோ சைனீஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சார்ஜர் பண்ணுற மினி சாப்பர். ஸோ சார்ஜர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்ன போடுறோமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தை இப்படி லாக் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் வந்து சாப் ஆகிடும். ஸோ இது வந்து இங்கே தான் சார்ஜர் ஒயர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மேலே போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து கிராம்டன் உஷாலாம் இருக்குது. ஸோ அதில் எம்ஆர்பியிலேருந்து அவங்க எவ்வளோக்கு தராங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டியான ஃபேன் வேணுமோ நீங்கள் அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட டிஸ்பிளேல இருக்குது. ஸோ நான் அந்த ரேட்டை எடுத்து அப்படி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் ஃபேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபேனை நீங்களே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து டிமார்ட் வீடியோ வந்து பேசி போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்னை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்டீல் கடாயி. ஸோ இது 99 ப்ரைஸு. ஸோ இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து காப்பர் கோட்டிங் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கடாய். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 149. வெயிட் செம்மையாக இருக்குது. ஸோ தூக்க முடியல அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணது எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.